மாயா அனிமேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாயா அனிமேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அனிமேஷனில் வந்து ஒரு மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் அனிமேஷன்ஸ், இன்னொன்று வந்து மோஷன் கேப்சர், இன்னொன்று மோஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் அப்படிங்கிறது கீ ஃபேம் அனிமேஷன்ஸ் தான். இப்போ நம்ம ஐசேஜ் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர் வந்து அனிமேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அனிமேஷன், கீ ஃபேம் அனிமேஷன்ஸ். நம்மளே வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணி அனிமேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து மோஷன் கேப்சர். மோஷன் கேப்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டர் வந்து அனிமேட் பண்ண வச்சுட்டு, ரியல் டைமில் ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அனிமேட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம மோஷன் பில்டர் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் அதிலேருந்து மாயா இது கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்ம் அந்த கீஸை வந்து இங்கே வந்துடும் நம்மளுக்கு. அந்த கீயோட டேட்டா வச்சு நம்ம மாடல் பண்ண கேரக்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறது. இது செகண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன். இன்னொன்று வந்து மோஷன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து லைவாக அந்த கேரக்டர் வந்து, இப்போ நம்ம ட்ரெஸ் ஒன்று கொடுத்து அவங்க ஆக்ட் பண்ணும்போது லைவாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா அப்போவே வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து உள்ளே வந்துடும். அப்போ லைவாகவே நம்ம இங்கே வந்து அந்த கேரக்டர் வந்து அனிமேட் பண்ணுறதை பார்க்கலாம். அது வந்து மோஷன் பர்ஃபார்மன்ஸ். அவதார் படத்தில் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நிறைய நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, இதை நாமளே பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ வெஹிக்கிள், கார்ட்டூன் கேரக்டர், இந்த மாதிரி நான் நார்மலாக எந்த கேரக்டர் பண்ணாலும் பண்ணலாம். ரியல் கேரக்டருக்கு கூட நம்ம அந்த ரியல் அனிமேஷன் கொடுக்க முடியும். பட் மோஷன் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு 100% வந்து மசில் அனிமேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அதில் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நம்ம பண்ணலாம். மசிலில் வந்து ரிகிங் நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா அதிலேயே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அனிமேஷன் வந்து பண்ணுறது பேசிக்காக. ஸோ மாயாவில் வந்து அனிமேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் ஐடியா வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் அனிமேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், பட் அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் லைனர் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் லைனர் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம அனிமேஷன் அப்படிங்கிறதே ஃப்ரேம்ஸ் தான். ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து 24 ஃப்ரேம்ஸ், அதாவது நாம் இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது வந்து 24 ஃப்ரேம்ஸ். இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரேம்ங்கிறது ஒரு இமேஜ், சரிங்களா? ஸோ ஒரு செகண்டில் 24 இமேஜ் வந்து க்ராஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அனிமேஷன் மாதிரி தெரியும். அதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி தெரியும். அந்த வீடியோ கிளிப்பிங் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 24 ஃப்ரேம்ஸுங்கிறது ஒரு செகண்டு. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 48 இருக்குது, இங்கே ஒரு 24 இருக்குது. நம்ம இங்கே கீழே இருக்கிற இந்த பார் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா ரேஞ்ச் ஸ்லைடரில் இன்னொரு அனதர் 24 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 44 இருக்கும். இப்போ நீங்கள் இதில் நெகட்டிவில் போகணுன்னாலும் போய்க்கலாம். இப்போ போயிட்டு நான் இப்போ 0110 இருக்குது, அதாவது இது ஸ்டார்டிங் ஃப்ரேம். ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து 1 இருக்குது. நான் இப்போ வந்து -1 கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா -1 ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 0 இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா -1 ஒரு ஃப்ரேம் இருக்குது. தென் அதே இதே மாதிரி இங்கே போனோம் அப்படின்னா இது வந்து எண்டு ஃப்ரேம் 48 இருக்குது. இங்கே வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 100 ஃப்ரேம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து நம்மளோ எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம அனிமேஷனுக்கு செட் பண்ண போகிறோமோ அப்படிங்கிறத இங்கே நம்ம டிசைட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் அது வந்து என்னென்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக 1 கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து 1 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் பிளேயர் லிஸ்ட் மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபார்வேர்ட் பட்டன். ஸோ ஃபார்வேர்ட் அனிமேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து பேக்வேர்ட் அனிமேஷன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு இதுக்கு வந்து ஒரு கீ செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ரிகிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கண்ட்ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த கண்ட்ரோலில் தான் அனிமேஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அனிமேஷன் வந்து கீ செட் பண்ணுறேன்னா, இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ அதில் போயிட்டு ஜஸ்ட் எஸ்கி கொடுத்தா கூட போதும். என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கீ செட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இங்கே மூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி ஓகே இங்கே ஒரு எஸ்கி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். நான் எஸ்ங்கிறத மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் பட்டன். ஓகே, ஃபார்வேர்டில் அனிமேஷன் ஆகுது. இந்த இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கீ இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கே மூவ் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த கீயை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் பேக்கில் இந்த கீ கிட்டே வந்துருச்சு இப்போ கர்சர் பாயிண்ட். அகெயின் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீ கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த கீலேருந்து இந்த கீக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறக்காக தான் வந்து இந்த
கீ மூமெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக பேக்கில் பிறகு, தென் இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேம், இது எண்ட் ஃப்ரேம். இதில் இருக்க ஸ்டார்டிங்கோட எண்ட் ஃப்ரேம். சப்போஸ் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாக்ஸில் இந்த கார்னர் கிளிக் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் ஃபுல்லாக வரும். இதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு போகணும், இதோட எண்ட் ஃப்ரேமுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ரைட். கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷனில் ஏறது, நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து கேரக்டர் செட், இதுவும் நம்ம அட்வான்ஸ் ரிகிங்கில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம அனிமேஷன் செட் பண்ணுறக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், அதை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.